தேனருவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று தவக்காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்தினுடைய வாசகங்கள் எல்லாம் கடவுளுடைய அன்பின் மேன்மையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. முதல் வாசகம், பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருவதற்குரிய அரசாணையை சைரஸ் மன்னன் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. 70 ஆண்டுகளாக நாடு பாழடைந்து கிடக்கும் என்ற அந்த செய்தி, அந்த செய்திக்கு பின்னால் மீண்டும் நீங்கள் நகருக்கு செல்லுங்கள், உங்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்லுங்கள், உங்களுடைய மதிர்ச்சுவர்களை கட்டி எழுப்புங்கள், உங்கள் திருக்கோயிலை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் என்று சைரஸ் மன்னன் சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பானது எடுத்துச் சொல்லப்படுகின்றது. இது கடவுளுடைய அன்பை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை குற்றங்களை கடவுள் நினைவில் வைத்திருக்கவில்லை. அது மக்களுடைய குற்றங்களை அவர் மன்னிக்கின்றார். மன்னித்து அவர்கள் மீது கொண்ட பேரன்பினால் அவர்கள் மீண்டும் புது வாழ்வுக்கு கடந்து வருவதற்கு துணை செய்கின்றார். எந்த நாட்டை விட்டு, எந்த மண்ணை விட்டு, எந்த கடவுளை விட்டு அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டார்களோ, அடிமையாக்கி அந்நியப்படுத்தப்பட்டார்களோ, அதே மண்ணை அதே கடவுளை மீண்டும் அவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு கடவுள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றார் என்பதனை பார்க்கின்றோம். கடவுள் பேரன்பு கொண்டவர், சாதாரண அன்பு அல்ல, அவர் பேரன்பு கொண்டவர். கடவுள் மனிதர்களுடைய குற்றங்களை எல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தக்க சமயத்திலே கணக்கு தீர்க்கக்கூடிய, பழி தீர்க்கக்கூடிய கடவுள் அல்ல, மாறாக மனிதர்களை அன்பு செய்யக்கூடிய கடவுள், மீண்டும் மீண்டும் தேடி தேடி வந்து அன்பு செய்யக்கூடிய கடவுள் என்பதனை இந்த பகுதியானது நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இரண்டாவது வாசகம் தூய பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்திலும் கடவுளுடைய அன்பு நமக்கு சொல்லப்படுகின்றது. கடவுள் நற்செயல்கள் புரிவதற்காக நம்மை அன்பு செய்கின்றார், தேர்வு செய்திருக்கின்றார் என்று. எனவே கடவுளுடைய அன்பின் தன்மை எதிலே வெளிப்படுகின்றது? மனிதர்கள் நாம் நற்செயல்கள் செய்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பு வெளிப்படுகின்றது என்பதனை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம் கடவுளுடைய அன்பினுடைய இன்னொரு வடிவம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. மனிதர்கள் இயல்பிலேயே கடவுளுடைய அன்பை பெறுவதற்கான தகுதி படைத்தவர்களா என்றால் இல்லை. அவருடைய பேரன்பை பெறுவதற்கான தகுதி படைத்தவர்கள் அல்ல நாம். ஆனால் கடவுள் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார், அவருடைய அன்பினால் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார் என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அதனுடைய அடிப்படையில் தான் யோவான் நற்செய்தியிலிருந்து இந்த நற்செய்தி பகுதியானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே முதலாவது பகுதி சொல்லுகின்றது, இஸ்ரேல் மக்கள் எப்படி வெண்கல பாம்பை பார்த்து அவர்கள் சாவை வென்றார்களோ அதே போன்று மானுட மகனும் உயர்த்தப்படுவார், அவரில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நிலைவாழ்வு பெறுவார்கள் என்ற செய்தியானது சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே நடந்து வந்த பொழுது அவர்கள் ஏதோம் நாட்டை சுற்றி வருவதற்காக ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் வழிப்பாதை என்ற அந்த பாதையின் வழியாக நடந்து வருகின்றார்கள். இந்த பாதை கரடு முரடானதாக இருக்கின்றது, கடினமாக இருக்கின்றது. மக்கள் சாதாரண பாதையிலே ஒரு நாளைக்கு 20 மைல் நடந்து செல்வார்கள் என்று சொன்னால், இந்த பாதையிலே 10 மைல் தான் நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு கடினமான பாதையாக இருக்கின்றது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்றது, உணவு பற்றாக்குறை இருக்கின்றது, ஒரே வகையான உணவு தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதை பார்த்த நேரத்திலே, இதை அனுபவித்த நேரத்திலே மக்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக கிளர்ந்தெழுகின்றார்கள். எங்களை வதைப்பதற்கா நீர் எங்களை அழைத்து வந்தீர்? எகிப்து நாட்டிலிருந்து இப்படி அற்பமான உணவை உண்பதற்கா எங்களை அழைத்து வந்தீர்? எவ்வளவு சிரமப்படுகின்றோம் நாங்கள் என்று மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக கிளர்ந்தெழக்கூடிய நேரத்திலே பாலைவனத்திலே கொள்ளிவாய் பாம்புகள் வந்து மக்களை கடிக்க மக்கள் மாண்டு போகின்றார்கள். மோசேயிடம் வந்து அவர்கள் முறையிடுகின்றார்கள். மோசே கடவுளிடம் முறையிடுகின்றார், வெண்கல பாம்பு ஒன்றை செய்து கோலிலே உயர்த்தி அங்கே வைக்க ஆணையிடப்படுகின்றது, அதை பார்க்கக்கூடியவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்வு இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே
அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது. அது சாவு வழியாக கொடுக்கப்படுகின்றது. அந்த சாவை அதே கடவுளே மீண்டும் வாழ்வாக மாற்றி கொடுக்கின்றார். எதன் காரணமாக? அந்த மக்கள் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக, அந்த அன்பின் நிமித்தமாக அவர் மாற்றி கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி மிகச்சிறப்பாக நமக்கு சொல்லுகின்றது, கடவுள் எந்த அளவிற்கு மனிதர்களை அன்பு செய்தார் என்று சொன்னால், உலகத்தின் மீது அன்பு செலுத்தினார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு, இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர் உலகத்தை நேசிக்கின்றார், மனிதர்களை நேசிக்கின்றார். எனவே கடவுளுடைய அன்பின் மேன்மை, தான் மிகவும் நேசித்த ஒரு மகனை உலகத்திற்கு கையளிக்கக்கூடிய, உலக மீட்புக்காக கையளிக்கக்கூடிய செயலில் அடங்கியிருக்கின்றது என்பதனை யோவான் அருமையாக எடுத்து சொல்லுகின்றார். இந்த மனிதனின் இந்த கடவுளின் மீது மனிதர்கள் நம்பிக்கை கொண்டார்களா என்றால் இல்லை. ஒளியாக கடவுள் வருகின்றார், ஆனால் மக்கள் இருளைத்தான் விரும்புகின்றார்கள், இருளின் பக்கமாகத்தான் நிற்கின்றார்கள் என்பதனையும் வேதனையோடு பதிவு செய்கின்றார். அன்பிற்கினியவர்களே, கடவுளின் பேரன்பை உணர்ந்து கொள்ள, அனுபவித்துக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் ஒரு கணக்கு வாத்தியாரை போன்றவர் அல்ல, அவர் ஒரு கணக்கு பிள்ளையை போன்றவர் அல்ல. மனிதர்களுடைய பிழைகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தக்க நேரத்திலே தண்டனை வழங்கக்கூடியவர் அல்ல. மாறாக அவர் பேரன்பு கொண்டவர் என்பதனை இந்த பகுதிகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன, இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. பேரன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய கடவுளின் சாயலை தாங்கியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் மிகவும் அன்பு செய்யக்கூடியவற்றை இந்த தவக்காலத்திலே ஒருத்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடவுளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பின் பொருட்டு, அவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய பாசத்தின் பொருட்டு, நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய சில பழக்கங்களை, நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை, நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு, ஒருத்தல் முயற்சிகள் வழியாக அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். தந்தை தான் மிகவும் நேசித்த தன் ஒரே மகனை உலகத்தினுடைய மீட்புக்காக அனுப்பினார் என்று சொன்னால், உலகத்தை அன்பு செய்ததனுடைய அடையாளம், அந்த கடவுளை அன்பு செய்வதற்கு அடையாளமாக சில ஒருத்தல் முயற்சிகளை, சில வாழ்வு மாற்றங்களை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த குரலுக்கு நாம் செவி கொடுப்போம். நம்மை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பு கடவுளுக்கு பதில் அன்பை நாம் எப்படி செலுத்துகின்றோம் என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். இறைவனை போன்று அன்பு தோய்ந்த இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக, அன்பு நிறைந்த இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். அன்பே ஆற்றல் வாய்ந்தது, அன்பே இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது, அன்பால் வெல்ல முடியாத எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்பதனை உணர்ந்து அன்பை நம்முடைய வாழ்வின் நெறியாக கொள்வோம். அன்பால் இந்த உலகத்தை ஆள்கொள்வோம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். ஜெபிப்போம். இறைவா, முறை மகனை எங்கள் மீது கொண்ட அன்பின் மிகுதியினால் இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். உலகத்திற்கு அனுப்பி அவர் ஆடம்பரமாக சுகமாக வாழ்வதற்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்கவில்லை. அந்த அன்பு மகன் எங்களுக்காக சிலுவையில் சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு மிக கொடுமையான வலிகளை, துன்பங்களை தாங்குவதற்கு நீர் ஏற்பாடு செய்தீர். உம்மீது கொண்ட அன்பின் மிகுதியால் உம் அன்பு மகன் அவை அனைத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவே, ஆண்டவரே, தந்தைக்கு நீர் எவ்வளவு கீழ்ப்படிந்து நடந்தீரோ, அதே போன்று நாங்களும் உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ துணை செய்யும். தந்தை எந்த அளவிற்கு நீர் அன்பு செய்தீரோ, அதே போன்று நாங்களும் உம்மை அன்பு செய்வதற்கு வரம் தாரும். உம்மீது நாங்கள் கொள்ளக்கூடிய அன்பு எங்களுக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையிலே உம்மை அதிகமாக அன்பு செய்யவும், உம்மை அன்பு செய்வதன் அடையாளமாக மனிதர்களை, சமூகத்தில் இருக்கக்கூடிய எளியவர்களை நாங்கள் இன்னும் அதிகமாக அன்பு செய்து வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.